வணக்கம். ஹேமாவின் நலபாகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, நான் காமிக்கிறேன் தனியாக. இதில் 3 ஸ்பூன் சீரகம் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது அதே ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்து இதில் போட்டுக்கலாம். அது கூடவே 10 வரமிளகாய், 10 பூண்டுப்பால். ஸ்பூன் தனியாக காமிச்சிருக்கேன், நீங்கள் வேறு ஏதாவது மெஷர்மெண்ட் கப்பு வச்சுருந்தா அதில் 3 கப் சீரகம், 1/4 கப் மிளகு எடுத்துக்கோங்க. இந்த குட்டி ஸ்பூனில் ஃபுல்லாகவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்படி போட்டுக்கலாம். இந்த மிக்சியை பாருங்கள், நல்லா கழுவி ஈரம் போக சுத்தமாக தொடச்சி வைக்கணும். கொஞ்சம் கூட இதில் ஈரம் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இன்றைக்கி அரைக்கிற பொடியை 10 நாள் அல்லது 15 நாள் வச்சுக்கலாம். அதனால் ஈரம் இல்லாமல் சுத்தமாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். அது எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அரைச்சி எடுத்து வைக்கணும். பெருங்காயம் இதில் போட்டு நீங்கள் அரைக்க வேண்டாம், ரசம் கொதிக்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் பெருங்காயத்தூள் அது மேலே தூவிக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் பொடியாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இது ஆற வச்சு இந்த ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மேலே போட வேண்டாம், 2 ஸ்பூன் போதும். 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டில் அவ்வளோ போதும். அரைச்ச உடனே லேசாக அந்த ஈரப்பதம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் ஆறினவுன்னா எடுத்து இந்த டப்பாவில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். ரசப்பொடி அரைக்கிறது எப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ரசம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நன்றி.